சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஆபாசமாக திட்டிய திமுக கவுன்சிலரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலையோர வியாபாரிகள் நகராட்சி அலுவலகம் முன்பு சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் நகராட்சி அலுவலகம் அருகே 20க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் கடைகளை அமைத்து வணிகம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சாலையோர கடைகளை அகற்ற வேண்டும் என 20வது வார்டு திமுக கவுன்சிலர் பிரவீணாவின் கணவரான ராஜா என்பவர் வியாபாரிகளை ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சாலையோர வியாபாரிகள் ஆபாசமாக திட்டிய திமுக கவுன்சிலரின் கணவர் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க கோரி நகராட்சி அலுவலகம் எதிரில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு அதிமுக நகர செயலாளர் மோகன் உள்ளிட்டோரும் ஆதரவு தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் பெண் கவுன்சிலர்களின் கணவர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.